TNEA 2020 round 4 ஓட இம்பார்ட்டன்ட் டேட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ ரவுண்ட் 4 ஓட கட் ஆஃப் மார்க் பாத்தீங்கன்னா 111.5 ல இருந்து 77.5 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4. சோ ரேங்க் பாத்தீங்கன்னா 70301 ல இருந்து 110,873 இருக்கிறீங்களா ரவுண்ட் 4. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா பேமெண்ட் பாத்தீங்கன்னா பேமெண்ட் டேட் பாத்தீங்கன்னா 25 23 நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டணும். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் அல்லது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அல்லது பார்த்தீங்கன்னா கூகுள் பே பேடிஎம் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஸோ எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 1000 மற்றவங்கள பார்த்தீங்கன்னா 5000 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 20 23 நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கம்பல்சரியே பண்ணிடணும். ஸோ இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெபாசிட் அமௌண்ட் தான். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜுக்கு வந்து இந்த அமௌண்ட் போயிடும். நீங்கள் ஃபீஸ் கட்டும்போது இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் இந்த கட்டணத்தை வந்து கழிச்சுக்கிட்டு மீதி பீஸ் கட்டினா போதும். ஸோ நீங்கள் ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ரிசிப்டோட உங்களுக்கு வந்து தந்துடுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ 20ஆம் தேதி 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன், மற்றவங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து சாய்ஸ் வந்து கரெக்டான சாய்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போய் பாருங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கு உங்களுக்கு புரிதல் ஏற்படுறோம். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற காலேஜ் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து அலாட் ஆகுதுன்னு பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான காலேஜ் கொடுப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நானே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஸோ இதோட சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டு முடியும் பார்த்தீங்கன்னா அதோட வேகன்சி ரிப்போர்ட் விடுவாங்க. ஸோ அந்த வேகன்சி பார்த்து நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க. ஸோ நீங்கள் ரவுண்ட் 4 இருந்தாலும் ஸோ பெஸ்ட்டான காலேஜ் வந்து இந்த வேகன்சி ரிப்போர்ட் ஃபில்டர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான வந்து காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டு முடியும் போது வேகன்சி ரிப்போர்ட் விடுவாங்க. அந்த வேகன்சி ரிப்போர்ட்டை பார்த்து நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 4 இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜாக இருக்குது, பெஸ்ட் காலேஜ் கிடைக்கிற அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 24-25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துடணும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாக் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் லாக் ஆயிடும். என்னை கேட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்பயுமே கடைசியாக கொடுங்க. ஸோ முன்னாடியே அவசரப்பட்டு கொடுக்காதீங்க, நிறையா ஃபில்டர் பண்ணி ஆல்டர்னேட்டர் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கடைசியாக லாக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வரும். ஸோ 26ஆம் தேதி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸே கொடுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடச்சிட்னா அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் மேற்பட்ட சாய்ஸ் வந்து கிடச்சா உங்களுக்கு தனி ஆப்ஷன் வரும். ஸோ சாய்ஸ் உங்களுக்கு எந்த காலேஜும் கிடைக்கலாம், அதுக்கு தனியாக ஆப்ஷன் வரும். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். டென்டேட்டிவ் வந்து எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டென்டேட்டிவ் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம் ஆகாது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகாது, நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த டென்டேட்டிவ் ஆர்டர் கேன்சல் ஆயிடும். ஸோ அது ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து டென்டேட்டிவ் ஆர்டர் கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது தனி வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்கள். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரும், அதை கொண்டு போய் நீங்கள் போய் காலேஜ் எப்படி சேர்ந்துக்கலாம். ஸோ ரவுண்ட் 4 இருக்கிறீங்களா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 வேகன்சி ரிப்போர்ட் வந்தோடனே செக் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரவுண்ட் 4 இருக்கிறீங்கன்னா ஸோ ரவுண்ட் 4 இருந்தாலும் ஸோ நீங்கள் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நல்லா ஃபில்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.